Hi friends, in this video, we will talk about compound interest. We will talk about the model. Sampaarenga, find the compound interest principal 10,000. Rate of interest 8% per annum. N equal to 2 years. Interest compounded yearly. That is yearly once. So rate of interest 8% year 2 3 by 4 year சரிங்களா இப்போ என்ன கொடுத்திருக்காங்களோ அத வந்து எழுதிக்கலாம் p equal to 10,000 சரிங்களா r equal to 8% year 2 3 by 4 year சரிங்களா இந்த மாதிரி mixed fractionல வந்தது அப்படினா நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஃபார்முலாவே யூஸ் பண்ணாம நம்ம வந்து ஈஸியா வந்து சம் வந்து போடலாம் So first, இங்க பாருங்க எத்தனை வருஷம் கொடுத்திருக்காங்க 2 3 by 4 அதாவது 2 3 by 4 இயர்ஸ் கொடுத்திருக்காங்கலையா இத வந்து நம்ம ரவுண்டா எடுத்துக்கலாம் அதாவது 3 இயர்ஸ் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ first year second year third year சரிங்களா 3 வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து வட்டி வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரே ஒரு வேல்யூ செகண்ட் இயருக்கு ரெண்டு வேல்யூ வந்து வரும் தேர்ட் இயர் அப்படினா 3 வேல்யூ வந்துட்டு வரும் சரிங்களா போடுறங்க இப்போ 10,000 ல வந்து 8% வந்து பார்க்கணும் 1% எவ்வளவு அப்படினா 100 அதாவது லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா அத வந்து 1% நமக்கு தேவை 8% சோ 100 into 8 நமக்கு என்ன வரும் 800 சோ போடுறங்க அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும் அதே 800 தான் இங்கேயும் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் இந்த 800 க்கு நம்ம வந்து 8% வந்து பார்க்கணும் 1% அப்படிங்கிறது லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா அத வந்து 1% சோ 800 ல 1% வந்துட்டு 8 சரிங்களா நமக்கு தேவை 8% சோ 8 into 8 நமக்கு வந்துட்டு 64 சரிங்களா இது வந்து 1 ரேஷியோ அப்படினா இது வந்து 2 ரேஷியோ சரிங்களா அதனால இங்க வர்ற 64 வந்துட்டு அப்படியே வந்து டபுள் ஆகும் சோ இங்க என்ன வரும் 128 சரிங்களா நெக்ஸ்ட் இந்த 64 க்கு 8% வந்து பார்க்கணும் நல்லா கவனிங்க இது வந்துட்டு 64 into 8 divided by 100 போட்டு நீங்க பார்த்து கேன்சல் பண்ணாலும் சரி அப்படி இல்லைனா 60 இதுல வந்து 64 ல வந்து 1% எவ்வளவு அப்படினா 0 sorry 0.64 இதுதான் வந்து 1% நமக்கு வந்துட்டு 8% வேணும் சோ 0.64 into 8 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 5.12 வந்து கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இங்க வந்து இயர் 2 3 by 4 இயர் தான் நம்ம தான் 3 இயர்ஸ் வந்து எடுத்துறோம் அதனால இந்த 3rd இயர் மட்டும் இருக்குலையா இந்த 3rd இயர் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க போறோம் 3rd இயர்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம இங்க என்ன ஃபிராக்ஷன்ல இருக்கோ அதாவது 3 divided by 4 into 3 divided by 4 into 3 divided by 4 ஆல வந்துட்டு நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம் சோ அப்படி டிவைட் பண்றப்போ இது வந்து 200 இங்க என்ன ஆகும் இங்க எவ்வளவு கேன்சல் ஆகும் 32 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகும் இத 4 ஆல கேன்சல் பண்ணோம்னா 1.28 சோ இங்க 3rd இயர்ல இருக்க வேல்யூ வந்து பாத்தோ அப்படினா இப்போ 200 into 3 இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்துட்டு 600 32 into 3 இத வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 96 1.28 into 3 இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 3.84 சரிங்களா இப்போ கொடுத்திருக்க வேல்யூ வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் சோ 800 + 800 + 600 +
64 plus 96 plus 3.84 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2363.84 நம்ம வந்து எந்த ஒரு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணாம நம்ம ஈஸியான முறையில் வந்துட்டு ஆன்சர் வந்து போட்டுடலாம் சரிங்களா தேங்க்யூ